3500 ஸ்டார்டிங்கு 9-inch டிஸ்பிளே 2GB ரேம் 32GB இன்னொரு ரெக்கார்டு வந்துடும். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட். டாப்ல டிவி மாட்டீங்க, பேக் ஹெட்ரெஸ் டிவி மாட்டீங்கன்னா இது ஒன்ஸ் மோர் இதை ஆன் பண்ணீங்க அதுவும் சேர்ந்து ஆகும். நீங்க இதுல படம் மாட்டீங்கன்னா அதுலயும் வந்துடும், படம் வேற எந்த செட்லயுமே உங்களுக்கு வராது. அப்புறம் ஹெட்லைட் பல்ப், இது என்னோட ஓன் பிராண்ட் தான். 80 வாட்ஸ் 70 வாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மொட்டு 4000 சொல்றாங்க. நான் 150 வாட்ஸ் 3500 தான் கொடுத்தேன். டிஸ்பிளே சூப்பராக இருக்கும், 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும். ஆட்டோ போஸ்ட் உங்களுக்கு 350 நம்ம கிட்ட இருந்து கேமரா ஸ்டார்டிங் வித் HD வித் வாட்டர் ப்ரூஃப் வந்துடும். உங்களுக்கு ஸ்பீக்கர்னு எடுத்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து 850 ஸ்டார்டிங், குவாலிட்டி சூப்பராக இருக்கும். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட 2000 கொடுத்தாரு வித் ஏர் அடிக்கக்கூடிய அந்த கம்பரசரோட. பர்ஃப்யூம் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஓ செம்மையா இருக்கே ப்ரோ. ஷிப்ல இருக்க மாதிரி சப் ஊஃபர் நம்ம கிட்ட 2800 ஸ்டார்டிங். ப்ரொஜெக்டர் ஃபாக் லாம்ப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வச்சிருக்க ஹெட்லைட் பல்பை விட 4 மடங்கு பவர் ஜாஸ்தி தருது. இது பட்டாசா இருக்கும். இதெல்லாமே வண்டியினுடைய பேனல். இந்த மாதிரி வண்டிகளுக்குலாம் யாரும் செட்டு மாட்ட முடியாதுங்குவாங்க. சிங்கிள் டின் கிடையாதுங்க, ஆண்ட்ராய்டு சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க 10 வருஷம் ஆனாலுமே ஸ்டேரிங் கவர் உங்களுக்கு கிளியாது, அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு. ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா உக்கடம் ஓல்டு மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ஓல்டு மார்க்கெட்டுக்கு ஒரு சூப்பரான கார் ஆக்சரி ஷாப் தான் வந்திருக்கோம். AK கார்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய வீடியோ பண்ணியிருந்தோம், அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் சூப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் கார் ஆக்சரி ஃபிட்டிங் எல்லாமே மாட்டிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்குன்னு சொல்லிருக்கீங்க ஆடியோ சிஸ்டம் முதற்கொண்டு. கண்டிப்பா இது வந்து நம்மளுடைய ஷாப் வந்து நியூ பிராஞ்ச். நியூ பிராஞ்ச் வந்து 114 ஷாப் நம்பர். மார்க்கெட்டுக்குள்ள வந்தீங்கன்னா 114. சரிங்க, இது போ இதே லைன்ல ஆப்போசிட் சைடுல வந்து 124 ரெண்டு ஷாப் இருக்குது. ரெண்டு கடை மார்க்கெட்டுக்குள்ள இருக்கு. வெளியே எப்பவும் போல லாரி பட்டையில AK கார் ஜோன் சொல்லி கடை இருக்கும். ஓகேங்க, அதுதான் மெயின். இது வந்து உள்ளுக்குள்ளேயும் கடை வேணும்னு சொல்லி இப்ப புதுசா நம்ம ஓபன் பண்ணதா இந்த கடை. ஓகே, நம்ம எப்பவும் போல ஆடியோ சிஸ்டம் தான் நமக்கு மெயின் ஃபோக்கஸ். கண்டிப்பா, அப்புறம் எல்லா கஸ்டமரும் சொல்றாங்க வேற ஆடியோ தான் இருக்குது, வேற எதுவுமே பண்றதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவும் பண்றதுல நிறைய கமெண்ட்ஸ் வருது. வண்டி எடுத்தாலும் புது வண்டி சரி பழைய வண்டி சரி எல்லாருமே டிரைவெல்லாம் போகும்போது உங்களுக்கு நல்லா வாய்ஸ் இருந்தால் தான் நம்ம கிளியராக வண்டி ஓட்டிட்டு போக முடியும். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம நீட்டாக போகலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங் நம்ம கிட்ட எப்பவும் போல சார் 3500 ரெட் சோனிக்குங்கிற பிராண்ட் வந்துடும் உங்களுக்கு. ஆம்பிடியூட் ரெட் சோனிக்கு இது எல்லாமே 3500 ஸ்டார்டிங், 9-inch டிஸ்பிளே, 2GB ரேம், 32GB இன்னொரு கார்டு வந்துடும். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஓ, 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலுமே எங்கிட்ட 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் தான், சர்வீஸ் வாரண்டி தரேன் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. ரீப்ளேஸ்மெண்ட் தான் எல்லா செட்டுமே. உங்களுக்கு அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டமாக வரும் இது உங்களுக்கு. அப்புறம் இந்த பிராண்டு இதெல்லாம் ஏன் ரேட் சொல்ல அப்படின்னா, இது உங்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 4500 வரும், இது எடுத்துட்டீங்கன்னா 6500 வரும். இதெல்லாம் இன்க்ளூடிங் கேமராவோட வரக்கூடியது எல்லாமே 9-inch டிஸ்பிளே தான். டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் எல்லாமே 9-inch தான் வரும் உங்களுக்கு. இது போக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் பிராண்டு ஆட்டோ போஸ்ட். ஆட்டோ போஸ்ட் இது என்னுடைய ஓன் பிராண்டு. நம்ம 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தந்துருவோம் இந்த செட்டுக்கு. இது என்ன ப்ராடக்ட் என்ன கம்ப்ளைண்ட் ஆனாலுமே நம்ம 2 இயர்ஸ் வாரண்டி தந்துருவோம். 6000 தான் வரும் ஆண்ட்ராய்டு சிஸ்டம். 6000 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும். 2GB ரேம், 32GB கார்டு வந்துடும். 2 இயர்ஸ் வாரண்டி. இது என்னோட ஓன் பிராண்டு. முக்காவாசி கஸ்டமர் இந்த செட்டு தான் மாட்டி போயிருக்காங்க. என் கடைக்கு வந்த முக்காவாசி உங்க யூடியூப் சரி வெளியே பார்த்த யூடியூப் சரி எல்லாருமே இந்த ஆட்டோ போஸ்ட் தான். ஏன்னா ரெஸ்பான்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். செட் வந்து லாக் ஹேங் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இதுலயே உங்களுக்கு 4-5 வேரியன்ட் இருக்கு. இது எடுத்துட்டீங்கன்னா வெறும் 2GB ரேம், 32GB நடைமுறை கார்டு, வெறும் ஆண்ட்ராய்டு. இதுலயே ஆப்பிள் கார்ப்ளே இருக்கு, அது 7500 வரும். இதுலயே 464 வரும், அது ஆப்பிள் கார்ப்ளே வித் QLED வரும், 10500 வரும். இப்படி ஒவ்வொரு வேரியன்ட் இருக்குது செட்ல உங்களுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா வேல்டெக், இது வித் ஆப்பிள் கார்ப்ளேயோட வரும். 4GB ரேம், 32GB இன்னொரு கார்டு வந்துடும். வித் ஆப்பிள் கார்ப்ளே வந்துடும். வித் வீடியோ அவுட் வந்துடும். வீடியோ அவுட் எந்த ஒரு செட்லயுமே வராது, இந்த ஒரு செட்ல மாத்திரம் தான் வரும். வீடியோ அவுட்டோட 7500. வீடியோ அவுட்னா என்னதுங்க அது? அதாவது இப்ப ஃபியூச்சர்ல வந்து நீங்க டாப்ல டிவி மாட்டீங்க, பேக் ஹெட்ரெஸ் டிவி மாட்டீங்கன்னா இது ஒன்ஸ் மோர் இதை ஆன் பண்ணீங்கன்னா அதுவும் சேர்ந்து ஆனும், சேர்ந்து ஆயிருக்கும், அப்படியே மிரர் லிங்க் ஆயிரும். நீங்க இதுல படம் மாட்டீங்கன்னா அதுலயும் வந்துடும், படம் வேற எந்த செட்லயுமே உங்களுக்கு வராது. இந்த ஒரு கம்பெனில மாத்திரம் தான் அந்த வீடியோ அவுட் வரும். இது வந்து 7500 இந்த செட். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கொஞ்சம் இப்ப ஃபேமஸா போயிட்டு இருக்க கூடிய செட், இது வந்து 12-inch வரும், 10.30. அதாவது இது வந்து எப்படி சொல்றதுன்னா இந்த டாடா நெக்ஸன் எல்லாம் பெரிய டிஸ்பிளேல ஒரு வண்டி வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே இந்த டிஸ்பிளே. இது சூப்பரா யூஸ் பண்றதுக்கு வித் ஆப்பிள் கார் பிளேயோட வந்துடும் உங்களுக்கு. 4GB ரேம், 32GB இன்னொரு கார்டு வந்துடும் வித் ஆப்பிள் கார் பிளேயோட வந்துடும். டிஸ்பிளே சூப்பரா இருக்கும், 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும், ஆட்டோ போஸ்ட்.
என்னோட ஓன் பிராண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி டிஸ்பிளேலாம் வருது. பாக்கி எந்த பிராண்ட் எடுத்தீங்களும் உங்களுக்கு 9 inch தான். ஓகே, இந்த பிராண்டில் மட்டும்தான். இதுக்கு மேலேயும் 2-3 ப்ராடக்ட் இருக்குது, அதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சுறேன். அப்புறம் உங்களுக்கு இது எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் வாரண்டி வரும், 13 ரூபா வரும் உங்களுக்கு செட். 13 ரூபா, 13,000 ரூபா ஒரு செட்டு மாத்திரம் உங்களுக்கு இந்த செட்டு, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேல்டெக் சென்ட்ரல் லாக்கு, இது வந்து வித்தவுட் ஃபிளிப்கி எடுத்துட்டீங்கன்னா 3,100, ஃபிளிப்கி எடுத்துட்டீங்கன்னா 3,300 ரூபா வரும். 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும், ஃபுல் கிட்டு, ஃபுல் கிட்டோட வந்து சென்ட்ரல் லாக்கு ஃபுல் கிட்டோட வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் ஹெட்லைட் பல்பு, இது என்னோட ஓன் பிராண்ட் தான், சப்வூஃபர் எல்லாமே ஏரோஃபை தான் வச்சிருப்போம். இது எடுத்துட்டீங்க அப்படின்னா 150 வாட்ஸ் வரும், 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும், 3,100 ரூபா தான் வரும். 3,100 ரூபா 150 வாட்ஸ் உங்களுக்கு வரும். 80 வாட்ஸ் 70 வாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மொட்டு 4,000-4,500 சொல்றாங்க. நான் 150 வாட்ஸே 3,100 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு வித் வாரண்டியோட 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும் உங்களுக்கு. 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. கேமரா உங்களுக்கு HD இருக்கு, AHD இருக்கு, இதெல்லாம் நார்மல் தான். உங்களுக்கு 350 நம்ம கிட்ட இருந்து கேமரா ஸ்டார்டிங், பேக் கேமரா வித் HD வித் வாட்டர் ப்ரூஃப் வந்துடும் உங்களுக்கு. 350 ஸ்டார்டிங் இருக்கு, அதுல இருந்து ஹை ரேஞ்ச் உங்களுக்கு போகும். ஸ்பீக்கர் ஐட்டம் பாத்தீங்க அப்படின்னா பயனியர் இருக்குது, சோனி இருக்குது, அப்புறம் ஏரோஃபை இருக்குது உங்களுக்கு. புது கார் வாங்கினாங்கன்னா என்ன மாதிரி ஸ்பீக்கர்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஆனா ஆட்டோ பூஸ்ட் தான். ஏன்னா நான் ரெகுலரா கூடுது. இப்ப நீங்க அங்க கடையில பாத்தீங்க அப்படின்னா 2-3 வண்டி மாட்டிட்டு இருக்காங்க. அங்க வேணா நீ வீடியோ காமிங்க, அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்டோ பூஸ்ட் தான் இருக்கும். எந்த ஒரு வெளி பிராண்ட் நாங்க எதையுமே பண்ண மாட்டோம், ஆட்டோ பூஸ்ட் தான் ஒன்லி பண்ணுவோம். குவாலிட்டிக்கு 100% கேரண்டி. அவ்வளவு சூப்பரா சவுண்ட் கிளாரிட்டி நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இதுலயே நிறைய வேரியன்ட் இருக்கு. இது உங்களுக்கு ஒரு 1,100 ரூபால இருந்து ஸ்டார்ட் இருக்கு, 1,100 ரூபால இருந்து 2,500 ரூபா வரைக்கும் ஆட்டோ பூஸ்ட் ஸ்பீக்கர் மட்டும் இருக்கு. அதாவது 6 இன்ச் ஓவல் ஸ்பீக்கரும் ஒரு ரேட் வரும். இப்படி ஒவ்வொரு ரேட் வரும் உங்களுக்கு ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ். அப்புறம் கொஞ்சம் பிராண்டட் அப்புறம் வந்து பிராண்டட் ஐட்டம் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா 1,200 ஒரு 4 இன்ச் ஸ்பீக்கர். அப்புறம் ஸ்பீக்கர்னு எடுத்துட்டீங்கன்னா எங்கிட்ட 850 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா பயனியரே இருக்கு, பயனியரே உங்களுக்கு 1,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோனி எடுத்தீங்கன்னா 1,300 வரும். இதெல்லாம் உங்களுக்கு லோ ரேஞ்ச் ஸ்பீக்கர் தான் உங்களுக்கு. பயனியர் இருக்கு, சோனி இருக்குது, ஏரோஃபை கொஞ்சம் குட் ப்ராடக்ட் தான், நல்லா இருக்கும், குவாலிட்டி யூஸ் பண்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால தான் ஃபுல்லா ஏரோஃபை ஸ்டாக் வச்சிருப்போம். அதே மாதிரி ஆட்டோ போஸ்ட் நம்ம கிட்ட மெயினா போறது ஆட்டோ போஸ்ட். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இன்ஃபினிட்டி இருக்குது, இதுவும் போடலாம், இதுவும் சூப்பராக இருக்கும். 2,000 சீட் கவர் ஐட்டம்ஸ் இருக்குது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா. அதே மாதிரி கிரில் ஐட்டம்ஸ் இருக்குது, வண்டியுடைய ஃப்ரண்ட் கிரில் ஐட்டம்ஸ் இருக்குது. இது பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ, டவேரா, பொலியோ எல்லா வண்டியுடைய நம்ம கிட்ட ஒரு அளவுக்கு ஒரு மீடியமான வண்டி ரேஞ்சோட வண்டியுடைய ஃப்ரண்ட் கிரில் நம்ம கிட்ட இருக்குது. இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா பொலியோட டைப் 1 இது 1,300 வரும், டைப் 2 எடுத்தீங்கன்னா 1,500 வரும், டைப் 3 எடுத்தீங்கன்னா 1,800 வரும். இதுலயே நேம் வச்சு கேட்பாங்க, பேர் வச்சு கேட்பாங்க பேர் வச்சது நம்ம கிட்ட இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லா ஸ்டாக் தங்குவாங்க. இது ஃபுல்லாமே கிரில் தான், கிரில் ஐட்டம்ஸ் ஃப்ரண்ட் கிரில் இதுலயே போட்டிருக்கு பாத்தீங்களா. டைப் 3 பொலியோ இந்த மாதிரி எல்லா வண்டியோடய நம்ம வச்சிருக்கோம். குரோம் செட் வச்சிருக்கோம். அதே மாதிரி டிக்கி கவர் பேக்ல டிக்கில பாத்தீங்கன்னா ஸ்டெப்னி வச்சிருப்பாங்க வெளியே தெரியற மாதிரி, அதுக்கு வந்து கவர் கேட்பாங்க. பொலியோ, ஸ்கார்பியோ அந்த மாதிரி அந்த வண்டிகளுக்கான கவர் நம்ம கிட்ட இருக்குது. அது 1,800 தான் உங்களுக்கு டோட்டல் கவர்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா பர்ஃபியூம் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஓ செம்மையா இருக்கு ப்ரோ, ஷிப்ல இருக்க மாதிரி. இது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. இதுலயே வேற மாடல் இருக்குது, நார்மலா வரக்கூடிய மாடல். இதுல எடுத்தீங்கன்னா 700 வரும் உங்களுக்கு. அப்புறம் இந்த மாதிரி பேக்ல சும்மா ஒரு லுக்குக்காக வைக்கிறது கேட்டுங்க மாதிரி அந்த மாதிரி ஒரு லுக்கு கேட்க. இது சின்ன சைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து மட்டும் 250, பெருசு எடுத்துட்டீங்கன்னா 500 வரும். சின்னது வேணா சின்னது காமிக்கிற பாருங்க. இது வந்து சின்னது, இது வந்து 250 வரும், இது 500 வரும் உங்களுக்கு. அப்புறம் கீ செயின்ஸு,
சைலன்சர் பைப்பு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாய்ஸு. இது சும்மா அந்த சேக் மாத்திர ஆகும், வண்டியில் ஓடும்போது சேக் மாத்திர ஆகும் உங்களுக்கு. அப்புறம் இந்த மாதிரி நம்மகிட்ட எல்லா ஐட்டம்ஸ் இருக்குங்க, சில்லற ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. இது வந்து சிலிண்டர் ஹோல்டர், இதுவும் கூட யாரும் இங்கே பண்ண மாட்டாங்க, நம்ம பண்ணுறோம். இது எதுக்குன்னா இந்த சார்ஜரே குத்த முடியாத வண்டி, நிறைய வண்டி வரும் அந்த வண்டிகளுக்கு நம்ம இதை சப்போர்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வரக்கூடிய ஐட்டம்ஸ் இது. அப்புறம் சீட் கவர்ஸ் இருக்குது நம்மகிட்ட. இது பார்த்தீங்கன்னா 4D மேட்டுங்குவாங்க. இது எடுத்தீங்கன்னா 5 பீஸ் உங்களுக்கு வரும். இது எடுத்தீங்கன்னா 500 தான் வரும், 4D 500 தான் வரும். அதில் கலர் எல்லாமே சேம் ரேட்டு. சீட் கவர் அதே மாதிரி 1800 நம்மகிட்ட ஸ்டார்டிங் ரெடிமேட். 3+2 3+1 4+1 அப்புறம் ஆல்டோ 800 K10 இது எல்லாமே உங்களுக்கு 1800 தான். அதுக்குள்ளேயே ஆம்னி ஈகோ மாத்திரம் ரேட் சேஞ்ச் ஆகும். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்லற ஐட்டம், 100 ரூபா ஐப்பா போகும். இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுது, 400 செட்டு வரும். இந்த மாதிரி நேம் வச்சது வேணா நேம் வச்சது நம்மகிட்ட இருக்குது. அதாவது டோர் எஜ்ஜில் வரக்கூடிய இதே மாதிரி சேம் ஐப்பா. இது எடுத்துட்டீங்கன்னா 350 வரும். ஆட்டோ போஸ்ட் எடுத்தீங்கன்னா 500 வரும். சார்ஜர் ஹோல்டர் இது கம்பெனி ஐட்டம், இது 250 தான் வரும். இது 500 வரும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டில் வைக்கிற மேட் ஃபோன் கீழே உள்ள நம்ம இருக்குது, அதை எடுத்துட்டிங்கன்னா யூனிவர்சல் இருக்குது வித் நேமோட இருக்குங்கிட்ட. நேமோட போயிட்டீங்கன்னா 300 வரும். வித்தவுட் நேம் எடுத்தீங்கன்னா 150 தான் வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிக்கி ஓப்பன் பண்ணால் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது பேக் டோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கஸ்டமர் டீ போர்டு வண்டி கஸ்டமர் யாராவது ஓப்பன் பண்ணும்போது பின்னாடி தெரியாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இது ஓட்டுறது. இது ஒரு கிளாஸ் தான், இதுலேயே பிக்சர்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள். ஓ, கஸ்டமருக்காக இந்த மாதிரி ஐட்டமும் நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்ஜ் அடிபடாமல் இருக்குது, அந்த ஃபுட் ஸ்டெப்பில் வரக்கூடிய பீடிங்கு, சப் ஊஃபர் நம்மகிட்ட 2800 ஸ்டார்டிங் தான். இது ஏரோஃபை கம்பெனிங்கிறது. இது வந்து 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும். 8 இன்ச் எடுத்துட்டிங்கன்னா 3800 வரும். இருக்கிறதுலே பெஸ்ட்டு குவாலிட்டி, குவாலிட்டி தான் விஷயம். எந்த அளவுக்கு குவாலிட்டியாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் சப் ஊஃபர் நம்மகிட்ட. அப்புறம் ஹெட்ரெஸ்ட் இதெல்லாம் 150-200 இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்மகிட்ட ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. இந்த மாதிரி ஆம்ரெஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்குது, இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா 550 இருக்குது. இது எடுக்கும்போது 1100 வரும். இதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 124 நம்பர் கடைங்க மார்க்கெட்டுக்குள்ளே. இப்போ 114 காமிச்சோம், இது வந்து 124. இது மெயினாக குடோன் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வெறும் நம்ம ஸ்டாக் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் தான் வச்சிருப்போம். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பர்ஃப்யூம் ஐட்டம்ஸ், இதெல்லாமே பர்ஃப்யூம்ஸ், அந்த ஒன் சைட் கியர் நாப்ஸ். இதெல்லாம் ஏன் வீடியோவில் சொல்லணும்னா நிறைய பொருள் இருக்குது, நிறைய காமிச்சு கொடுக்க முடியாது. ஏகப்பட்ட பொருள் இருக்குது நம்மகிட்ட, எல்லாமே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். எதுக்கு கேட்டாலும் நம்மகிட்ட எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது உங்ககிட்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்கு, டிவிஆர், ஆண்ட்ராய்டு சிஸ்டம், ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு உங்களுக்கு, கேமரா ஐட்டம்ஸு இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஃபாக் லாம்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வச்சிருக்க ஹெட்லைட் பல்பை விட 4 மடங்கு பவர் ஜாஸ்தி தரும். இது இது பட்டாசாக இருக்கும். ஃபாக் லாம்பு கீழே வரக்கூடிய, அதாவது ரவுண்ட் டைப் உள்ள ஃபாக் லாம்பு எல்லா வண்டிக்கும் போட்டுக்கலாம். 9500 இன்க்ளூடிங் ஃபிட்டிங் சார்ஜோட ஒரு 3 கலர்ஸ் வரும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிளீனர் 1000 இருக்குது உங்களுக்கு. ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ் பாருங்க, 6 ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. ஆட்டோ போஸ்ட் ஆடுது. சிங்கிள் டின் செட்டு ஃபுல்லாக 1000 நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. சிங்கிள் டின் 1000 வித் பூட்லூத் ஆக்சஸ் சப் ஊஃபர் கனெக்டரோட வந்துடும். 1000 தான் ஸ்டார்டிங் உங்களுக்கு. உங்களுக்கு பேனல் மாத்திரம் பாருங்க, இதெல்லாமே வண்டிகளுடைய பேனல். நம்மகிட்ட எல்லா வண்டியுடைய பேனல்ஸும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. இது பாருங்க, இங்கே ஒரு பாக்ஸுங்களா, அப்படியே இங்கே பாருங்க, இது ஃபுல்லாமே பேனல்ஸ் தான். உள்ளே வச்சிருக்கிறது எல்லாமே பேனல் தான். இந்த பாக்ஸ் எல்லாமே நம்மகிட்ட பேனல் தான். 1-2 பேனலை கடையில் வச்சு போட்டு நாங்கள் ஃபுல்லாக பேனல் வச்சிருக்கோம்லாம் சொல்ல மாட்டோம். எல்லாமே நம்ம ஸ்டாக் வச்சிருப்போம். நீங்கள் எப்போ வந்தாலுமே நம்ம டக்கு டக்கு டக்குனு எடுத்து கொடுக்குறோம். அதனால ரேட் கம்மியில் கொடுக்குறோம். இப்போ ஸ்விஃப்ட்னு போயிட்டீங்கன்னா 500 ஸ்டார்டிங் இருக்குது. ஸ்விஃப்டுடைய பேனில் 500 ஸ்டார்ட். ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு ரேட் வருங்க, அதே ரேட்டை சொல்லிட்டு கடைக்கு வந்துடாதீங்க. ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு ரேட் வரும், வாங்க அது என்ன ரேட்டுன்றோம் நான் உங்களுக்கு நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் உங்களுக்கு. சீட் கவர்ஸ், ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ், சப் ஊஃபர்ஸ் இது குவாலிட்டியாக இருக்கும். இது எடுத்துட்டீங்கன்னா 250 வரும் உங்களுக்கு. இதுலேயே 150 வேணும் அப்படின்னீங்கன்னா இதெல்லாம் 150 தான். இதெல்லாம் வந்து 150 தான். இதெல்லாம் சின்ன சின்ன ஐட்டங்க, இதெல்லாம் நிறைய இருக்குது நம்மகிட்ட. சின்ன சின்ன ஐட்டம்ஸ் A to Z நிறைய வச்சுருக்கோம் நம்ம. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கவர், ஆட்டோ போஸ்டோட கம்பெனி, 1000 ரூபீஸ் வரும். இதில் என்ன ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா இதை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு கிளியாது. நீங்கள் 10 வருஷம் ஆனாலுமே ஸ்டேரிங் கவர் உங்களுக்கு கிளியாது, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு. அப்புறம் ஸ்டேரிங் இந்த நார்மல் அந்த வீல் ஸ்டேரிங் கவர் வந்து மட்டும் இதெல்லாம் நார்மல். இதெல்லாம் 150 இதெல்லாம் போட்டிங்கன்னா 2 நாளில் கழுட்டு போயிடும். அதனால தான் இதெல்லாம் நம்ம சேல் பண்ணுறதில்ல. போட்டால் நல்லது போடுங்க, இல்லையா போடவே வேணாம், விட்டுருங்க. அதுதான் நம்மளோட பாலிசி. நல்லது தான் இப்போ பண்ணுறோம், நம்ம லோக்கல் எதுவுமே பண்ணுறது. இந்த டிவிஆர் முதல் கொண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரெக்கார்டிங் டிவிஆர் மாத்திரம் இது 3500 வரும். ஃப்ரண்ட்டும் பேக்கு கேமரா வந்துடும் உங்களுக்கு. 360 இருந்தால் 360 சப்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஆண்ட்ராய்டில் வேணால் ஆண்ட்ராய்டில் சப்போர்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்படி சின்ன சின்ன ஐட்டம் இருக்குது. இது 1800 இதுவும் ஃப்ரண்ட் ரெக்கார்டிங் கேமரா தான். இதெல்லாம் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க, நம்ம எல்லாமே வச்சிருக்கோம். நம்ம மெயினாக
ஆட்டோ பூஸ்ட் தான். நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே ஆட்டோ பூஸ்ட்ல எல்லா ஐட்டமும் ஏ டு இசட் நம்ம கிட்ட இருக்குது. வாங்க வெளிக்கடையில் ஃபிட்டிங் நடந்துட்டு இருக்கு, அங்கேயும் காமிச்சுறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு ஃபிட்டிங்லாம் இங்கே பண்றாங்களா எப்படி பண்றாங்க. வெளிக்கடையில் உங்களுக்கு எல்லாமே ஃபிட்டிங் ஏ டு இசட் நான் காமிச்சு தருவாங்க. இப்ப நின்று இருக்க கடை பார்த்தீங்கன்னா நம்ம லாரிப்பேட்டையில் இருக்கிற கடை, லாரிப்பேட்டையில் இருக்கு. இதுதான் நமக்கு மெயினான கடை. அதாவது எல்லாமே நம்ம ஏ டு இசட் வச்சிருப்போம். ஆண்ட்ராய்டு சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அடக்கி வச்சிருக்கீங்களா. ஸ்டாக்குள்ள எல்லாமே ஃபுல் ஸ்டாக்ல நம்ம எப்பவுமே எல்லா பிராண்டும் ஒன்னுக்கு நூறு பீஸ் நம்ம எப்பவுமே ஸ்டாக் வச்சிருப்போம். சரி, இந்த கடையை பத்தி சொல்லணும்னு எல்லா கஸ்டமருக்கு இங்க வந்தா என்னென்ன ஐட்டம் ரெகுலரா நம்ம இங்க தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலரா பண்றதால இப்ப புதுசா நம்ம அந்த வீல் கப்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி டாய்ஸ் அத அந்த கடையில் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாமே இந்த கடையில் நம்ம ஸ்டாக் ஏத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வித்தவுட் சப் ஊஃபர்ஸ் இந்த மாதிரி மேல இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி சப் ஊஃபர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே பாத்தீங்கன்னா வெளியே பாத்தீங்கன்னா ஃபிட்டிங் நடந்துட்டு இருக்கு. எல்லா வண்டிக்கும் நம்ம ஃபிட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கேயே வச்சு நான் சொல்லியிருந்தேன் ஆட்டோ முன்னாடி மெயின்னு சொல்லி இங்க பாருங்க, எல்லாமே ஆட்டோ பூஸ்ட் தான். ஸ்பீக்கர்ஸ் ஆட்டோ பூஸ்ட், கேரியர் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கேரியர் நம்ம கேரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். பேக் பம்பர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வண்டிகளுக்குலாம் யாரும் செட்டு மாட்ட முடியாதுங்குவாங்க. இங்கே பாருங்க ஆண்ட்ராய்டு சிஸ்டம், இது சிங்கிள் டின் கிடையாதுங்க, ஆண்ட்ராய்டு சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பேனல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கம்பெனியோட பேன் இதெல்லாம் கழட்டி நம்ம ஆண்ட்ராய்டு சிஸ்டம், சீட் கவர்ஸ், ஃபுல் மேட்டு, சன் ஃபிலிம் எல்லாமே ஏ டு இசட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கடை ஏகே கார் ஜோன் ஆட்டோ பூஸ்ட் தான் நமக்கு மெயின். நான் இது பார்த்தீங்கன்னா சப் ஊஃபர்லாம், இது ஆட்டோ பூஸ்ட்டுங்கிற பிராண்டு. இதில் என்ன அட்வான்ஸ்னு கேட்டிங்கன்னா கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆட்டோ பூஸ்ட். இந்த சைடு ஊஃபர் இருக்குங்களா, இந்த சைடு ஊஃபர், டபுள் சைடு ஊஃபர் எந்த ஒரு இதுலேயுமே வரக்கூடியது. இந்த ஒரு பிராண்டில் மொத்தம்தான் வந்திருக்கு. ஹெவி பயங்கரமாக இருக்கும். இது உங்களுக்கு 10,500 ஒரு சப் ஊஃபர், ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, இன்க்ளூடிங் ஆம்ப், இன்க்ளூடிங் ஆம்போட டபுள் சைடு ஊஃபராக உங்களுக்கு வந்துடும். செம ஹெவியாக இருக்கும் ப்ராடக்ட் உங்களுக்கு. ஓகே பிரா, அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். யூனிக்கான கார் ஆக்சரி இருக்கு. நம்ம ஃபிட்டிங்க்கும் மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எவ்வளோ நேரத்தில் முடிச்சு தருவீங்க ஃபிட்டிங்? ஆனால் மேக்ஸிமம் ஹாஃப் அன் அவர், ஹாஃப் அன் அவர்ல ஆண்ட்ராய்டு முடிச்சிடலாம். கேமரா பேனலு செட்டு எல்லாமே டோட்டலாக ஃபினிஷிங் பண்ணி ஹாஃப் அன் அவர்ல பிளக் அண்ட் ப்ளே இது மாதிரி தான், எல்லாமே பிளக் அண்ட் ப்ளே தான். ஒரிஜினல் பேனல் வச்சிருப்போம். ஆல்டர் பண்டிகளுக்கு நம்ம ஆல்டர் பேனல், அது சாக்கெட் கட்டிங் ஜாயின் அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இந்த மாதிரி ஷிஃப்ட்டு இந்த மாதிரி ஒரு சில வண்டிகளுக்கு, அதாவது 99% வண்டிகளுக்கு உங்களுக்கு ஒரிஜினல் சாக்கெட் வரும், 1% வண்டிகளுக்கு தான் கட்டிங் ஜாயின் வரும் உங்களுக்கு. நிறைய பேர் நம்ம கேக்குறது என்னன்னா வீடியோல ஒரு ரேட் சொல்றாங்க, கண்டிப்பா நேர்ல போனதுக்கு அப்புறம் ரேட் அதிகமா இல்ல. இதை நானே சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப இது வந்து 3500 ஆண்ட்ராய்டு சிஸ்டம். சரி, இப்ப இது நீங்க பாக்குறீங்க யூடியூப்ல பார்த்து மட்டும் நீங்க கடைக்கு வரீங்க, வந்து மட்டும் இந்த செட்டை நீங்க எடுத்து கையில வச்சுட்டு செட்டு 3500 தான் நீங்க சொன்னீங்க, நீங்க எப்படி இந்த செட்டை வந்து 6000 சொல்லுவீங்க கேக்குறேன். வீடியோ ஃபர்ஸ்ட் முழுசா பாக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு ஒவ்வொரு ரேட், அதை நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு ஒவ்வொரு ரேட். நம்ம வீடியோல இப்ப 19 நான் பாக்குறேன் வச்சுங்களேன், 3500 ஆக போனா 3500 கிடைச்சிடும் அப்படின்ட்டு வந்துடுறாங்க கஸ்டமர் நிறைய பேர். அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன், ஒவ்வொரு செட்டு ஒவ்வொரு ரேட்டு, ஒவ்வொரு வண்டி பேனலும் ஒவ்வொரு ரேட்டு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சரி, அந்த தவறு நிறைய கடை நடந்திருக்கு. அதே மாதிரி ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லை, வாட்ஸ்அப்பில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை. மோஸ்ட்லி வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடுங்க வாட்ஸ்அப். சரி, ஓகே, ஃபோன் பண்ணாதீங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு டக்குன்னு இப்போ வாய்ஸ் மெசேஜ் வந்து டக்குன்னு எடுத்து நான் அதுக்கான ரேட் சொல்லிடுவேன், பொருள் இந்த ரேட் வருங்க அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அதை ஏன்னா கஸ்டமர் நீங்களே பார்க்குறீங்களே. இப்போ 3 வண்டி இருக்கு, அங்கே ரெண்டு வண்டி கொடுப்பாங்க. அப்போ பிஸியாகவே நம்ம இருக்கிறனால அது பண்ண முடியல. தயவுசெய்து இனி அது நடக்காது. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஆள் போட்டு நாங்கள் அந்த மெசேஜ் எல்லாமே ரிப்ளை பண்ற மாதிரி பண்ணி நம்ம ஆள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இனி அது கிளியர் ஆகுங்க, அதை நான் 100% சொல்றேன். இனி அது கிளியர் ஆகும். அதே மாதிரி வீடியோவில் பார்க்குற ரேட்டு வேற, இங்கே வர ரேட் அப்படிலாம் கிடையாதுங்க. வீடியோ எல்லாம் ஒரே ரேட் தான். இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் சொன்னார்னா அதை நல்லா பார்த்து நல்லா பார்த்துக்குங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் இதே ரேட்டு கேட்டீங்கன்னா அதே ரேட்டு தான் தருவார் கண்டிப்பாக. நம்ம நீங்கள் ரேட் சொல்லலை. இப்போ நீங்கள் என் கடைக்கு வந்து மட்டும் ஆனால் ஆட்டோ போஸ்ட் பார்த்தினா 6000 என்னங்க. நீங்கள் வெளியிலேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் யூடியூப் பார்த்துட்டு வந்தாலும் அந்த ரேட்டு அப்படிலாம் கிடையாது. என்கிட்ட எப்போ வந்தாலும் ஒரே ரேட்டு தான். அதில் எந்த ரேட்டும் மாறாது. இந்த 3500 செட்டு தான் இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு கம்மி ஆகலாம், இல்லை ஒரு 100-200 ஜாஸ்தி ஆகலாம். அதெல்லாம் ஃபிக்ஸடு. அதெல்லாம் நம்ம ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இல்லைங்க, அது கிட்டத்தட்ட 1000 பீஸ்க்கு மேலே ஸ்டாக் வச்சிருக்கு, எடுத்து வச்சிருக்கு. அதனால உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் வராது. இனி ஃபால்ட்டு கடையோட டைமிங், எத்தனை மணிக்கு வந்தால் ஃபிட் பண்ணலாம் அதெல்லாம் சொல்லிடுங்க. வெளியூர்ந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்துருவாங்க. இந்த பெரிய வேலைனா ஞாயிற்றுக்கிழமை நம்ம கடை ஓப்பன் தானா. இப்போ பம்பர், கேரியர், மெயின் சீட் கவர் இந்த மாதிரிலாம் முன்கூட்டியே புக் பண்ணிருங்க. சரி, இல்லை நீங்கள் வெளியூர் டூர் போகிற மாதிரி இந்த பக்கம் வரீங்கன்னா ஆடியோ சிஸ்டம்னா நீங்கள் வந்துருங்க. 3 மணி வரைக்கும் கடை ஓப்பன் இருக்கு. நீங்கள் வந்துட்டு இருக்கிறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகணும், நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் இருக்கு. அதேமாதிரி மிச்ச நாள்லாம் பார்த்தீங்கன்னா காலைல 9 to 9:30 வரைக்கும் கடை ஓப்பன் இருக்கு. எப்போ வந்தாலுமே ஃபிட்டிங் இருக்கு. 8:00 வந்து மட்டும் ஃபிட்டிங் பண்ணி தருவீங்களா அப்படிங்கிற டவுட்லாம் கிடையாது. சரி, நீங்கள் கடைக்கு வந்தால் மாத்திரம் போதும், பாக்கி எல்லாம் நாங்கள் நீங்களே பண்ணி கொடுப்போம். எல்லாமே 8 செட் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச நான் எல்லாமே பண்ணி கொடுத்துறேன். நான் ஃபிட்டிங் ஈட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக வாங்க. முதல்ல எவ்வளவோ நடந்திருக்கும் விஷயங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க. இந்த ட்ரிப் சூப்பராக நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏகே கார் ஜோன் நம்பி வாங்க, சூப்பராக பண்ணி கொடுத்துறோம். ஓகே, தேங்க்யூ.